இந்த மரம் செடி கொடி கனவுகளிலே அடுத்தது அரச மரம் வந்தால், இல்ல அரச மரத்தை நம்ம சுத்திர மாதிரி கனவு கண்டால் நெருக்கடி தீரும், பொருள் லாபம் உண்டாகும், புத்திரர்கள் பாக்கியம் இல்லாதவர்கள் புத்திர பாக்கியம் உருவாகும். கரும்பு தோட்டத்தை கண்டால் இனிய அருமையான எதிர்காலத்தை நாம் அடையப் போகிறோம், புது திருப்பங்கள் வாழ்க்கையிலே வரப்போகிறது என்பது விதி. கரும்பு தின்னுதல், கரும்பு தின்ன கூலியா அப்படிங்கிற மாதிரி உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கரும்பு ஆலையை நாம் கண்டால் குடும்ப சுமை வந்து அதிகரிக்கும், சுகரம் இல்லை. நெற்கதிர்கள் முக்கிய வகையிலே பார்க்கும்போது காரியங்கள் வெற்றி. நெற்கதிர்களை நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி பார்த்தோம்னா, பணக்கார உறவினர் ஒருத்தர் மரணமாகி அவருடைய அனாமத்து சொத்து, கொள்ளி முடிந்த சொத்து நமக்கு வந்து சேரும் என்பது விதி. மரத்தை அறுக்கிற மாதிரி பார்த்தோம்னா, தொழில் தொடங்குறதுக்கு வந்து சொத்தை விற்கிற நிலைமை, இல்லைன்னா பாக பிரிவினை. வாழை மரத்தை கனவுல பார்க்கவே கூடாது, பார்த்தா அது தரித்திரம் என்பது ஒரு அசைக்க முடியாத கருத்து. நன்றி, வணக்கம்.